எனக்கும் ரெண்டு கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கலாம், பட் அந்த கேள்வி என்னென்னா, ஸ்டேஜ் ஃபியர் போக்குறது எப்படி? மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கும்போது அது உள்ளே ஏற்படுற பயங்கள், அதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது, எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற நிறையா பேர்த்தில் வந்துட்டு இப்போ மைக்கை பிடிச்சி பேசணுங்கிற ஒரே காரணத்துக்காக வந்துட்டு அவங்க பேச முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம், அதை எப்படி வந்து வெளியே வர்றது? இல்லை இப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து செயல் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஸ்டேஜில் வந்து மைக்கை பிடிச்சி பேசணுங்கிறது செயல். அதை நினச்ச உடனே ஒருவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு பயத்தினால கை கால் நடுங்கிறது. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அது நினச்சதுனால ஏற்படக்கூடிய ஒரு விளைவு, ஒரு எது உங்களுக்குள்ள ஒரு ரியாக்ஷன். இப்போ நம்ம வந்து நம்ம அந்த இப்போ நமக்கு எதை சரி பண்ணணும்னு சொல்லி சொன்னால், பேசுகிறதா வேண்டாமாங்கிறதுல உங்கள் கவனத்தை திருத்தினீங்கன்னு சொன்னால், பேசுகிறது சம்மந்தமான சிந்தனைகள் உங்களுக்கு வரும், அதை சரி பண்ணுறதுக்கான ஐடியாக்கள் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ரியாக்ஷனை சரி பண்ணுறதுக்கான ஐடியாவே அதே பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த ரியாக்ஷனோட சண்டை போடுற ஒரு இயல்பு தான் வந்தோம். அப்போ நீங்கள் ரியாக்ஷனை நீங்கள் விட்டுருங்க, அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். அதை நீங்கள் அதுக்கு நீங்கள் உங்கள் கவனம் வந்து எதில் இருக்குன்னு சொன்னால், செயல் மேலே தான் இருக்கணுமோ இல்லையே, அந்த செயலோட தொடர்புடைய ரியாக்ஷன் மேலே இருக்கக்கூடாது. ரியாக்ஷன் தான் சைக்கலாஜிக்கல் பார்ட்னு சொல்கிறது. அந்த மனோரீதியான பார்ட்டில் நம்ம கவனம் இருக்கக்கூடாது. நம்ம கவனம் இருக்க வேண்டிய இடம்லாம் வந்து என்ன செயல் பண்ணணுமோ அதில் இருக்கணும். செயல் பண்ணுறதோடு இருக்கும்போது அந்த செயலை எப்படி பண்ணுறதுங்கிறதில் உங்கள் கவனம் போயிடும். அப்போ அதில் கவனம் இருக்கும்பொழுது இதுக்கு இந்த இதுக்கு நீங்கள் கவனம் கொடுக்கலைனாலே இது தானாகவே சரியாயிடும். இப்போ அகத்தை பொறுத்தளவு நீங்கள் வந்து அகத்தை பொறுத்தளவுலையும் அந்த ரியாக்ஷனை பொறுத்தளவு ஒரு பயம் ஏற்படுறது எல்லாமே அந்த பயத்தை நீங்கள் கவனிக்கிறனால தான் அந்த பயம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது. இப்படி வருதுன்னிட்டு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தான் பயம் வரும். அது வந்து அது அப்படி தான் வரும், வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு உங்கள் கவனத்தை உங்களுடைய அணுகுமுறையை வந்து நீங்கள் செயலை நோக்கி திருப்பிடுங்க. இதை நோக்கி திருப்பாங்கண்ணா. இப்போ இங்கே திருப்பிறது வந்து தேவையில்லாத இடத்துல திருப்புற மாதிரி தான். இப்போ அதே மாதிரி ஏற்கனவே கூட ஒரு உதாரணம் சொன்னேன், இதே மாதிரி தான் ஒருத்தர் பாதிரியாருக்கு படிச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து பிரசங்கம் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அவருக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பிரசங்கம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவருக்கு மைக்கை பிடிச்ச உடனே கைகாலெல்லாம் உதர ஆரம்பிச்சிருது. அப்போ தான் அவர் எப்படின்னு சொன்னால், அவர் நம்ம யூடியூப்பில் நம்ம ப்ரோக்ராம்லாம் பார்த்து அவர் அறியாமலே அந்த கைகால் ஆட்டெல்லாம் நின்று போச்சு. அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்காக நம்ம சொல்லலை, ஆனால் ஏதோ ஒன்று சொன்னால் அது அவருக்கு அப்ளை ஆகுது. மொத்தத்தில் என்னன்னு சொன்னால், எல்லா ப்ராப்ளங்களுமே இந்த சைக்கலாஜிக்கல் பார்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். மனோரீதியான இயக்கம் வந்து நேச்சுரலாக வந்துட்டு இருக்கும். நிழல், இப்போ நீங்கள் வந்து நடந்து போகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் நிழல் வந்து கீழே விழும். அது வந்து சாக்கடையிலே விழலாம், புல்லாந்தரிசிலையும் விழலாம். நீங்கள் நிழலை வந்து சாக்கடையிலே விழக்கூடாது, புல்லாந்தரிசில் தான் விழணும்னு சொல்லி நீங்கள் நிழலை ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு பாதையை பார்த்து நடந்து போங்க. நீங்கள் நிழலை ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நீங்கள் இதை ரெகுலேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சாக்கடையில் கூட விழ வேண்டி வந்துடும். அதனால் நீங்கள் உங்கள் பயில வந்து நீங்கள் நடந்து போகிறதில் உங்கள் கவனத்தை வைங்க, செயலில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. இதனுடைய ரியாக்ஷனை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு அந்த செயலில் உங்களால் இது வந்து இன்னும் கொஞ்சம் தான் கலவரப்படுத்தும். ஏன்னா இது வந்து அதனால் இது அந்த ரியாக்ஷனில் விட்டுருங்க. அதை நேச்சுரல், அது இயற்கை தான். நமக்கு ஒரு பயம் வருதுன்னு சொன்னால் அந்த பயத்தை இயற்கையாக எடுத்துக்கிடுங்க. இயற்கையாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அது உங்களை விட்டு போய்க்கும்.